என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் இங்கே நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு வந்து ஓ ஆச்சு, நம்முடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு நினச்சிப்பேன். கல்லுப்பு பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கல்லுப்பு வீட்டில் பணத்தை ஈர்க்க, லக்ஷ்மி கடாட்சம் ஏற்பட, நினைத்ததை நிறைவேற்றும் கல்லுப்பு, பணம் சேர கல்லுப்பு, வீட்டில் செல்வம் சேர கல்லுப்பு. நம்ம கல்லுப்பு வைக்கும் இடம் கல்லுப்பு பணம் செலவு ஆகுவதை தடுக்கும், கேட்டதை கொடுக்கும் கல்லுப்பு தீபம். இந்த மாதிரி அதிகமான நன்மைகள் கல்லுப்பில் இருக்குது. அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், எந்த இடத்துல வைக்கணும், எந்த இடத்துல வச்சா பணம் செலவு ஆகுவதை தடுக்கும், இந்த மாதிரி தான் பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மகாலட்சுமி அருள் கிடைக்க உப்பு. இது வந்து நம்ம இதை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். நம்ம கடலில் பிறந்தது கல்லுப்பு அப்படின்னு சொல்லலாம். நம்ம அங்கே வந்து கடலில் பிறந்த கல்லுப்பு அங்கேருந்து வந்தாலும் திரும்பவும் நீரிலே கரைந்து அதை வந்து அதுக்கான ஒரு மகத்துவம் இருக்குது. வாழ்வில் முன்னேற்றம், கண் திருஷ்டி, உப்பு தீபம், பூஜை அறையில் வைத்து வழிபடுவது, இது போன்ற அனைத்து நன்மைகளும் கல்லுப்பை வந்து பயன்படுத்தி நம்ம வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியும். இதை வந்து நிறைய பேருக்கு நம்ம தெரியறதில்ல. அதனால் வந்து நம்ம கல்லுப்பு வாங்கி ஒரு சமையலுக்கு மட்டும் பயன்படுத்தி விட்டுடுறோம். அதனால் இவ்வளவு நன்மைகள் இருக்கா, இந்த மாதிரி பயன்படுத்தணுமா அப்படின்னு சொல்லுவீங்க. வீட்டில் இருக்கும் பெண்கள் இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுடைய வாழ்வில் கடன் தீரும், தீராத நோய்களும் தீரும், நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் இதை மாற்றினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். இருக்கிறவில் கஷ்டத்தில் இருக்கும், எங்களால் பணம் சேரலை, எங்கள் பணம் வந்து மருத்துவ செலவுக்காக வீணாக செலவாகுது அப்படின்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். நீங்களே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைய முடிஞ்சது, நாங்கள் இந்த மாதிரி இருக்கோம்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து காசு அதிகமாக செலவு பண்ணி நம்ம வந்து எதுவுமே செய்யலை. ஒரு 20 ரூபா கொடுத்து கல்லுப்பு பேக்கெட் வாங்கி நம்ம இப்படி செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கல்லுப்பு பயன்படுத்த பிளாஸ்டிக்கு, ஸ்டீல் பாக்ஸு அது வந்து பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் நம்ம நிறைய பேர் வந்து உப்பு வந்து நாங்கள் வேறு மாதிரி பாட்டில் வச்சா தண்ணி கோத்துக்குது, தண்ணி தண்ணியாக ஆகிடுது, பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்றவங்க, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவும் போட்டிருந்தேன். நான் வந்து ஒரு பீங்கான் ஜாடி வாங்கியிருந்தேன். அதுக்கு முன்னே வந்து பழைசாக ஒன்று வச்சுருந்தேன். ஒரு ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் தாங்க வச்சுருந்தேன். அது வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க அந்த மாதிரி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றிட்டு வேறு ஒன்று வாங்கி வச்சோம். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன். அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினது. அது வந்து உடலுக்கும் ஆரோக்கியமானது இல்லை. எங்கன்னா பிளாஸ்டிக்கு, ஸ்டீல் பாக்ஸ் அதெல்லாம் வந்து அதில் இருக்கிற தண்ணி நம்ம அது கரைஞ்சி அதனுடைய பிளாஸ்டிக்கில் இருக்கிற அந்த இதுவெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த உப்பில் இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியம் இல்லை. அதனால் வந்து பீங்கான் பயன்படுத்த பாருங்கள். இல்லை கட்டி மரத்தாலான, இப்போ மரத்தாலான பாக்ஸுங்கள்லாம் நிறைய வந்திருக்கு, அந்த மாதிரியும் பயன்படுத்தலாம். வீட்டில் சமையலறையில் ஸ்டவ் கீழே, அதாவது குனிந்து எடுக்கிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம சமையலுக்கு பயன்படுத்த போது நின்றுனே வந்து எனக்கு எட்டுற மாதிரி மேலே வச்சுக்கிறேன் அப்படின்னு பண்ண வேணாம், கீழே வைக்கிற மாதிரி பாருங்கள். உங்களுக்கு அப்பப்போ நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, காலையில் சமையல் செய்கிறீங்கன்னா ஒரு சின்ன பவுல், கண்ணாடி பவுல் இருக்கு இல்லைங்களா, அதில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து மேலே வச்சுட்டு நீங்கள் சமையல்லாம் முடிச்ச பிறகு எடுத்து கீழே அது மற்ற மிச்சான உப்பு அதில் கொட்டி கூட மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ஈஸியாக கூட பண்ணலாம். கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னா அதை தான் சொன்ன பாருங்கள், கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்திக்கலாம். இல்லை நான் வந்து அடிக்கடி குனியவே முடியாது, நான் மேலேயே வச்சுக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய விருப்பம். எப்போவுமே கல்லுப்புக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். அது மரியாதைன்றதை விட நம்ம அது அப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வலது பக்கமாக வைத்துக்கொள்ளும், நீங்கள் வந்து எடுக்க சொல்ல ரைட் ஹேண்டு கையில் வந்து நம்ம வலது கையில் எடுத்து சாப்பாட்டுக்கோ நம்ம குழம்பு செய்கிறதுக்கோ போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. நாம் வந்து அந்த கையில் தான் எடுக்கணும், எடுத்து நம்ம போடணும். அதுக்கு வந்து வேறு கையில் நம்ம கையில் நம்ம கையில் வந்து பணம் வரவு அதிகமாக இருக்கணும், பெண்கள் வந்து அதிகமாக என் கையில் பணம் சேரணும் அப்படின்றவங்க நீங்கள் வலது கையில் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் உப்பு வந்து கீழே எறியாமல் பார்த்துக்கணும். கல்லுப்பு வந்து தவறி கொட்டிடுச்சு, கையிலேருந்து கொட்டிட்டேன், எடுக்க சொல்ல எறிஞ்சிடுச்சு அப்படின்றவங்க, வீண் செலவு வர்றது அதனால தான் அப்படின்னு சொல்லுவேன். அதை மட்டும் உஷாராக பார்த்துக்கணும்.
நீங்கள் கல்லுப்பை வந்து வெள்ளிக்கிழமையில் வாங்கினா பணவரவு அதிகரிக்கும். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து வேறு நாளில் வந்து கல்லுப்பை வாங்காதீங்க, வெள்ளிக்கிழமை வாங்கி வைங்க. நிறைய வார வாரம் ஒரு ஒரு பேக்கெட் வாங்கினா அதிகமாகுது அப்படின்னா சமையலுக்கு பயன்படுத்துறது மட்டும் இல்லை, மற்றதுக்கு எல்லாம் அந்த கல்லுப்பும் எப்படி பயன்படுது அப்படின்றதும் நான் சொல்கிறேன். கல்லுப்பில் வந்து ஒரு வந்து இப்போ நம்ம ஒரு ஜாடி நான் காமிச்ச ஏற்கனவே என்னுடைய பதிவு பாத்திரங்களுக்கு தெரியும், கல்லுப்பு ஜாடியில் வந்து ஒரு சின்ன கவர் இந்த ஜிப்லாக் கவர் மாதிரி இருக்கும், இல்லை சின்ன சின்ன பேக்கெட் மாதிரி கவர் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 5 ரூபா வந்து காயின் போட்டுட்டு கல்லுப்பு அடியில் வச்சிடணும். வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், பணவரவுன்றது அதிகரிக்கும். எங்களுக்கு யாரோ காசு கொடுக்கணும், எனக்கு காசே கொடுக்கல அப்படின்னவங்க அதை நினச்சி அதில் வச்சு எப்போவுமே வந்து கல்லுப்பில் 5 ரூபா. கல்லுப்பு எப்படின்னா ஈர்க்கிற சக்தி இருக்குது, நல்லதை ஈர்க்கிற சக்தி இருக்குது. நீங்கள் திருஷ்டிக்காக வந்து எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற கெட்டத சக்தியெல்லாம் ஈர்க்கு, எதுவுமே ஈர்க்கிற சக்தி இருக்குது. நீங்கள் பணத்தை வச்சு மூடி வச்சுருட்டிங்கன்னா, பணத்தை அடியில் வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா பணத்தை ஈர்க்கிற சக்தி இருக்கும். எப்பவுமே கல்லுப்பு வந்து திறந்து வைக்கக்கூடாது, அதனுடைய மூடி வந்து திறந்து வைக்கக்கூடாது, ஏன்னா வந்து கெட்ட சக்தியெல்லாம் ஈர்த்து அதுக்குள்ளே வச்சுக்கும். அதனால் எப்பவுமே கல்லுப்பு ஜாடி வந்து மூடியே இருக்கணும், அது உள்ள காசு வச்சு மூடி வச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சி அதிகமான வருமானம் வர உங்களுக்கு அது உதவி பண்ணும். கண் திருஷ்டி அது நீங்கணும் அப்படின்னா ஒரு பிடி கல்லுப்பு எடுத்துக்கோங்க, 3 முறை வந்து உங்களை நல்லா சுற்றி போட்டு நீரில் தண்ணியில் போட்டு கரைச்சி ஒரு பக்கெட் தண்ணிலேயோ இல்லை குழால போட்டுட்டு திருப்பி விட்டுருங்க. அந்த மாதிரி போட்டு கரைச்சிட்டிங்கன்னா கண் திருஷ்டி நீங்கும். கல்லுப்பில் இவ்வளோலாம் நன்மை இருக்குங்க. குளிக்கும்பொழுது கொஞ்சோண்டு வந்து தண்ணியில் போட்டுடணும், ஒரு இவ்வளோ இவ்வளோ உப்புக்கு வந்து கல்லுப்பு பக்கெட்டில் போட்டுருங்க. குளிக்கிறப்ப நீங்கள் அதை போட்டு குளிச்சிங்கன்னா தீய எண்ணம் திருஷ்டி அப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஏதோ ஒரு கெட்ட எனர்ஜி இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, நம்மளால் ஒரு சோம்பேறித்தனம் ஒரு மாதிரி இருக்கும், உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா சரியாக தூக்கம் வராது. ஒரு சிலருக்கு வந்து தூக்கமே வரலன்னுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணியில் போட்டுட்டு குளித்து பாருங்கள், அதெல்லாம் வந்து உங்களுக்கு போயிடும். வீட்டில் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, கண்ணாடி பவுலாக இருக்கணும், அதில் வந்து கொஞ்சோண்டு கல்லுப்பு ஃபுல்லாக நிரப்பிடுங்க. நிரப்பிட்டு அதை வந்து வீட்டில் ஹாலில் எங்கேயாச்சும் ஒரு மூலையிலையோ இல்லாட்டி வந்து யாருக்கும் பார்க்காத இடமோ அது மாதிரி எங்கேனா ஒரு இடத்துல வச்சுருங்க. எதிர்மறை சக்திகள் வீட்டில் வந்து ஏதாவது கெட்ட சக்தி ஏதாவது இருந்தது, கண் திருஷ்டி இருந்தது, அந்த மாதிரி எதனா இருந்தாக்கா அதனுடைய கல்லுப்பு வந்து அதெல்லாம் அப்படியே ஈர்த்துக்கும். அப்போ வீட்டில் வந்து கார்னர்னால் இந்த மூளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எங்கே இந்த மூளை நம்ம ஒரு 4 சதுரமாக இருக்குன்னா அந்த மூளையில் வந்து அங்கே அந்த மாதிரி இடத்துல வைக்கணும். நீங்கள் கார்னரில் வைக்கலாம், அந்த இடத்துல வச்சிங்கன்னா அதை வந்து அந்த வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் எடுத்துக்கும், கண் திருஷ்டி இருக்குது அது மாதிரினா எடுத்துக்கும். அப்போ எடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரத்துக்கு பொறுத்து கூட நீங்கள் ஒரு முறை மாற்றலாம். எடுத்து வந்து கால் படாமல் ஒரு இடத்துல ஒரு கவரில் கொட்டி கூட டஸ்ட்பினில் போட்டுடலாம், இல்லை கால் படாமல் எல்லாம் குப்பிங்கெல்லாம் போடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இடத்துல போட்டுடலாம். இன்னொருத்தருக்கு தீங்கு வராது, ஏன்னா நம்ம அதுக்கு இருக்கிற கெட்டதெல்லாம் எடுத்துருக்கோம், அதை வந்து வேறு ஒருத்தர் கால் படாத மாதிரி போடாதீங்க, அந்த கால் படாத மாதிரி இடத்துல போட்டு பாருங்கள். ஒவ்வொருத்தர் செடிங்க மேலே கூட கொட்டி விட்டுருவாங்க, நீங்கள் ஒன்றா பாருங்கள். அந்த மாதிரி வீட்டில் எடுத்த எதிர்மறை சக்தி அதிகரிக்கணும்னா இந்த மாதிரி வச்சிங்கன்னா கெட்ட சக்தியெல்லாம் அது ஈர்த்துக்கும். அதை வந்து ஒரு செடி கீழே கொட்டி பாருங்கள், அந்த செடி கூட வதங்கி போயிடும். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது, அதனால் அது உஷாராக கால் படாத ஒரு டஸ்ட்பினில் கவரில் கொட்டி கூட நீங்கள் எடுத்து போட்டுடலாம். கைப்பிடி வந்து உப்பு போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதுக்குன்னா தீராத நோய் தீரும். நிறைய பேர் வந்து எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாதாயிடுது, ஏதாவது ஒரு வியாதி இருக்குது அந்த மாதிரி அதெல்லாம் சொல்கிறவங்க, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு பிடி கல்லுப்பு போட்டுடணும். போட்டுட்டு நம்ம தூங்குறாங்க பாருங்கள், அந்த இடத்துல வந்து வச்சிடணும். தலைமாடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம தலைக்கு மேலே வச்சிடணும். சரியாக தூக்கம் வரல எனக்கு நைட்டில் அந்த மாதிரிலாம் இருக்கும், ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போயினே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க டெய்லி அந்த தண்ணி எடுத்து நீரில் கால் பழாத இடத்துலையே ஊற்றிடலாம். இல்லாட்டி வந்து நம்ம பாத்திரம் கழுவோம் பாருங்கள், அந்த ஷிங்கில் குழா திருப்பிட்டு அதில் ஊற்றி விட்டுடணும். ஓடும் தண்ணீரில் ஊற்றணும்னு சொல்லுவாங்க, இப்போ நம்மளுக்கு ஓடுற தண்ணியெல்லாம் எங்கேயும் இல்லை, அதனால் குழா திருப்பி விட்டுருங்க, அந்த தண்ணி போயினே இருக்கட்டும். அப்போ வந்து இந்த கிளாஸில் இருக்கிற டம்ளரில் இருக்கிற அந்த உப்பு தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுருங்க, அப்போ அந்த தண்ணி உப்பெல்லாம் போயிடும். அப்போ வந்து அந்த மாதிரி பண்ணால் கூட நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், யாராவது இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அந்த மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீண் விரயம்
கடன் பிரச்சனை, தீராத நோய், செல்வ செழிப்பு, பணவரவு, இந்த மாதிரி வந்து எல்லா நன்மைகளுக்கும் இந்த கல்லுப்பு பயன்படுது. என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கு கல்லுப்பை பற்றி போடுங்க, அதனால் என்னெல்லாம் யூஸ் இருக்குது அதை பற்றி இவனுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த பதிவு. நீங்கள் தங்கம் அதிகம் சேரணும் அப்படின்னா இன்னொரு பதிவு பார்க்கலாம், ஏன்னா வந்து லென்த்தாக போயிடும். வந்து ஒரு வீடியோ நம்ம போட நிறைய நேரம் போயிடுச்சுன்னா யாரும் சரியாக பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாத போயிடும். அதனால் தங்கம் அதிகம் சேரத்துக்கு இந்த கல்லுப்பை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு பதிவு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த பெல் மாதிரி இருக்கும், அந்த சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கெல்லாம் வரும். அதிகம் பயன் தரக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை, இந்த மாதிரியான பதிவுகளை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.